தனவிஷபாவந்தும் வணக்கம், வெல்கம் டு தமிழ் வேதம் 92 சேனல். நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்பிட்டு ஆல் ஆப்ஷன் தந்திங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கூட்டன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கி இந்த காணொலி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காட்டேரி அம்மனுக்கு சொல்லக்கூடிய போற்றிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக இந்த போற்றிகளை காட்டேரி அம்மனை அழைப்பதற்கு முன்னாலும் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா, கலச அர்ச்சனை பூஜை காட்டேரி அம்மனுக்கு செய்வதாக இருந்தாலும் தாராளமாக இந்த போற்றிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா, காட்டேரி அம்மனுக்கு பூக்களால் அர்ச்சனை செய்வதற்கும் தாராளமாக இந்த போற்றிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா, காட்டேரி அம்மனுக்கு தமிழில் வேள்வி செய்வதாக இருந்தாலும் தாராளமாக இந்த போற்றிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா, காட்டேரி அம்மனுக்கு செய்யக்கூடிய அனைத்து விதமான பூஜை காரியங்களுக்கும் தாராளமாக இந்த போற்றிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். ஓம் காவல் அன்னையே போற்றி, ஓம் கருப்பு சேலைக்காரியே போற்றி, ஓம் கபால மாலை அணிந்த அன்னையே போற்றி, ஓம் கையில் சூளம் ஏந்திய அன்னையே போற்றி, ஓம் காப்பாத்தும் அன்னையே போற்றி, ஓம் இரவில் உலாவும் அன்னையே போற்றி, ஓம் அம்மாவாசை பூஜை ஏற்கும் அன்னையே போற்றி, ஓம் அவுள் பொறியுடன் அசைவ படையல் ஏற்கும் அன்னையே போற்றி, ஓம் கருப்பு மணி மாலை அணிந்த அன்னையே போற்றி, ஓம் ஆடி தை மாசம் ஞாயிற்றுக்கிழமை இரவு பூஜை ஏற்க வருவாய் அன்னையே போற்றி, ஓம் எங்கள் குலதெய்வமே போற்றி, ஓம் சக்தி வடிவமே போற்றி, ஓம் கருமஞ்சள் அபிஷேகம் ஏற்கும் அன்னையே போற்றி, ஓம் காடு ஏரிகளை காக்கும் அன்னையே போற்றி, ஓம் முட்டைக்கண்ணழகியே போற்றி, ஓம் கோடாளி பல்லழகியே போற்றி, ஓம் விருச்ச சடைமுடி அழகியே போற்றி, ஓம் பார்வதி அன்னையே போற்றி, ஓம் சுடலை வனக்காரியே போற்றி, ஓம் சங்கடம் தீர்க்கும் அன்னையே போற்றி, ஓம் ராபூசைக்காரி அன்னையே உன் புகழ் பாடும் போற்றி ஏற்பாய் அன்னையே போற்றி போற்றி, ஓம் காட்டேரி அன்னையே எழுந்தருள்க எழுந்தருள்க அபயம் தரவே எழுந்தருள்க. ஆக அடியார்களே, அன்னையின் போற்றியை சொல்லி காட்டேரி அம்மனின் திரு அருளை பெறுவோம் ஆகுக என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன். நம்ம தமிழ்வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலிகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். சர்வம் முனீஸ்வரம், சகலமும் முனீஸ்வரம், நமசிவாயம்.